வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வருகை இரு நாட்டின் உறவையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல ஏதுவாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சு நடத்தினார். இவர்களின் சந்திப்பில் இரு நாடுகளுக்கு இடையில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் தயாநிதி மாறன், அவரது சகோதரர் கலாநிதி மாறன் ஆகியோரிடம் அமலாக்கப் பிரிவு விசாரணை நடத்தியுள்ளது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட சம்மனின் அடிப்படையில் இருவரிடமும் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாகவும் அவர்களது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் வட்டாரம் தெரிவித்தன. பார் உரிமம் வழங்க லஞ்சம் பெற்றதாக கேரள மாநில நிதியமைச்சர் கே எம் மணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரளத்தில் மதுபார்களை மீண்டும் திறக்க நிதியமைச்சர் கே எம் மணி 5 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டு அதில் முதல் தவணையாக 1 கோடி ரூபாய் பெற்றார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையை அடுத்து அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 369 ரன்களை எடுத்துள்ளது. இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டனாக தனது முதல் போட்டியில் விளையாடும் விராட் கோலி சதமடித்தார். இந்திய அணியின் சார்பில் முரளி விஜய், சதீஸ்வர் புஜாரா, ரஹானே ஆகியோர் அரை சதம் எடுத்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.